ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷாஸ்ரீ. பஞ்சம் தீர்க்க வாராயோ கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். அதற்குள் கடைக்கு சென்று திரும்பிய வீரையாவை பார்த்த ஆனந்த் அவரிடம் நலம் விசாரித்தான். அவரும் சற்று நேரம் இவனோடு பேசிவிட்டு தன் வேலைகளை தொடர சென்று விட்டார். மதிய உணவிற்கு பின்னர் அனைவரும் சற்று நேரம் ஓய்வெடுத்தனர். ஆனந்த் ஃபோன் பேசியபடியே தோட்டத்தில் இருந்தான். ஏதோ அபரஞ்சியை பார்க்க வேண்டுமென்று அவனுக்கு தோண்ட, சரி வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே அவளை போய் பார்க்கலாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டான். ஃபோன் பேசியபடியே நடந்து கொண்டிருந்தான் அவன். அப்போது சமையலறை அருகே சென்றபோது அவளின் குரல் கேட்கவும் அவசரமாக ஃபோனை வைத்துவிட்டு இவளின் குரலை கவனிக்கலானான். ஹே நோ, அவ கூட சண்டை போடாத, உனக்கு தான் தனியாக வச்சிருக்கேன்ல, அதை சாப்பிட்டு. இப்படியே நீ சண்டை போட்ட ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே கிடையாது என்று அவளின் மிரட்டல் குரல் கேட்டது. கீச் கீச் என சத்தமும், ஹோ திட்டுனா உனக்கு கோபம் வேறு வருதா, இப்படியே மெதுவாக சாப்பிடு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்பைடர் வந்துடுவான், அப்புறம் ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடிடுவீங்க பார்த்துக்கோ என்றதும் அவைகளும் இவள் கூற்றை புரிந்த மாதிரி வேகமாக ஆனால் சத்தம் வராதவாறு மெதுவாக உண்டு கொண்டிருந்தது. ஆனந்துக்கு இவளின் குரலும் பேச்சும் அதை என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்தை அதிகமாக தூண்ட மெதுவாக எட்டி பார்த்தான். சமையலறை ஜன்னலை திறந்து வைத்திருந்தவள் அதிலிருந்து இரு அணில்களிடம் பேசியபடியே உணவு வைத்து கொண்டிருந்தாள். ஏதோ மெலிதாக சத்தம் கேட்க அபரஞ்சியோ எட்டி பார்த்துவிட்டு, ஐயோ ஸ்பைடர் வரா, ஓடுங்க ஓடுங்க என்றதும் அதுங்களும் குடுகுடுவென ஓடியே விட்டது. யார் அந்த ஸ்பைடர் என பார்க்க சுற்றுமுற்றும் பார்த்தபடி ஒரு புலிக்குட்டி நிறத்தில் அளவில் சிறிய சைஸில் ஒரு பூனை அங்கே வந்து கொண்டிருந்தது. அடுத்த அபரஞ்சி அதற்கும் உணவு வைத்தாள். அதனுடனும் பேசிக் கொண்டிருந்தாள். இவனுக்கு அனைத்தையும் கண்டதும் சிரிப்பு வந்துவிட்டது. அவளை சற்று தொந்தரவு செய்ய எண்ணி வேகமாக சுற்றி வீட்டுக்குள் வந்தான். நேரே சமையலறைக்கு சென்றவன், அங்கே என்ன பண்ணிட்டுருக்க என்று கேட்டதும் சற்று பதறி வேகமாக ஜன்னலை மறைத்தபடி திரும்பி நின்றாள் அபரஞ்சி. இல்லை ஒன்றும் இல்லை என்று அவள் பதற அவன் அவளிடம் வந்து பின்னால் தலை சாய்த்து பார்த்தான். அதற்குள் அவளின் பதட்டம் கண்ட ஸ்பைடரும் அங்கிருந்து ஓடியே விட்டது. அவன் சிரிப்பை காட்டாமல், அம்மா என்னது என்று கடுமையாக கேட்க, இதுக்கு முன்னாடி ரெண்டு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்களே என்றதும், அது டிங்கு மிங்கு என்று அதற்கு வைத்த பெயர்களை கூறினான். இந்த பூனை அணில் அவ்வளவுதானா, இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் ஒன்று என்பது போல அவள் தலையசைத்து ஒரு விரலை மட்டும் தூக்கி காட்டினாள். அது என்ன என்று அவன் கேட்டதும், அது பேர் பீம், நாய்க்குட்டி, ஆனால் அது இப்போல்லாம் சாப்பிட வராது, அவன் வீட்டுக்குள்ளேயும் வரவே மாட்டான், கேட்டுக்கு வெளியில் கொண்டு போய் காலையிலையும் சாயந்தரமும் அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு வருவேன் என்று அவள் விளக்கம் கூற, இதை சுவாரஸ்யமாக கேட்ட ஆனந்த், ஓ இது வேறையா, இப்படி தான் வீட்டில் இருக்கிற சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கியா என்று கேட்டதும் அவள் சற்று புரியாமல் விழித்தவள், அதுவும் பாவம் உயிர் தானே, சாப்பிட தானே வச்சேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும் என்று லாஜிக்காக பேசினாள். ஆனால் தலை குனிந்தபடியே தான் இருந்தது. ஓஹோ மேடம்க்கு இவ்வளோ நல்ல மனசுன்னு தெரியாமல் போச்சு எனக்கு, இதை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுமே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா அக்கா முக்கியமாக சாந்தாத்தை எல்லாருக்கிட்டையும் இதை நான் சொல்லிடுறேன், அப்புறம் என்ன வீட்டுக்கே அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நீ விருந்தே வைக்கலாமே என்று அவன் கூறியதும் அவன் எதிர்பார்த்தபடியே அவளும் பதறினாள். ஐயோ ப்ளீஸ் 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 யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, வேணும்னா இனிமேல் நான் சாப்பிட்றதுலேருந்து அதுங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சிடறேன், தனியாக சாப்பாடு எடுக்க மாட்டேன், சாரி என்றதும் அவனுக்கு இவளை கண்டு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் திட்டுவார்கள் என்று பயந்தாலும் அவளோ அடுத்த நாளிலிருந்து அந்த ஜீவன்களுக்கு உணவு கொடுக்க முடியாது என்பதை எண்ணி கவலையும் படுகிறாள். அதுவும் இவளுடைய உணவையே தருவாளாமே என்று எண்ணியவன், பார்த்தா உன்னையும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு, சரி அப்படின்னா நான் சொல்கிறத நீ செய்யணும், அப்படி நீ பண்ணால் நான் யார்கிட்டையும் இதை சொல்ல மாட்டேன் என்று கேட்டதும் அவளும் சற்றென புன்னகைத்து நிமிர்ந்தபடி, அட இவ்வளவுதானா, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் சூப்பராக செய்வேன், சொல்லுங்கள் என்ன செய்யணும் என்று ஆர்வமாக கேட்டாள். மற்றவர்கள் மாதிரி இவனும் பல வேலைகளை தான் தனக்கு வைக்கப் போகிறான், அதனால் பிரச்சனை இல்லை என்றெண்ணி அவள் கேட்டுவிட்டாள். ஆனந்த் அவள் மனதை படித்தவன் போல, அவசரப்படாத,
முதல்ல உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதோட நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், சொல்கிறத செய்யணுங்கிறது இன்றைக்கி மட்டும் இல்லை, இனிமேல் எப்போவுமே அப்படி தான். அதில் ஏதாவது நீ மாற்றி செஞ்ச இல்லை சொல்கிறத கேட்கலன்னா அப்புறம் நான் முடிவு பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு. இதை மற்றவங்கக்கிட்ட சொல்லாமா வேண்டாமாங்கிறதையும் அப்புறமா நான் சொல்கிறேன் என்றதும் அவள் மீண்டும் முகம் தொங்கிவிட்டது. மெதுவாக முணுமுணுத்தபடியே நின்றாள். ம், சரி சரி, காலையில் பாயாசம் செஞ்சியே இருக்கா? ம், ஓகே, அது ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு என்னை ரூமுக்கு வந்துடு என்று கூறிவிட்டு அவன் மேலே சென்று விட்டான். இவளும் மாடிக்கு சென்றதும் பாயாசத்தை கையில் வாங்கியவன் மெத்தையின் மேல் அமர்ந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு விட்டு அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். உட்காரு என்றான். அவள் இல்லை பரவாயில்ல என முடிக்கும் முன் அவன் முறைத்ததும் சட்டென நிறுத்திவிட்டு பின்னாளிலிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஏன், உனக்கு பின்னாடி யாருக்கு இவ்வளோ இடம் விட்டுருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பைடர் பீம் அப்புறம் அந்த அனில், வாட்ஸ் தட் நேம், டிங்கு மிங்கு, ஆ என்னவோ, அதுங்கெல்லாம் வந்து உட்கார்றதுக்கா? ஒழுங்காக நல்லா உட்காரு, எட்ஜில் உட்காந்து கீழே கீது விழுந்துட போகிறேன் என்றதும் பின்னால் தன் நகர்ந்து முழு சோஃபாவிலும் அமர்ந்து கொண்டாள். அவள் பயந்து கொண்டு கையை பிசைந்து கொண்டே இருக்கவும் இவனுக்கு அதை பார்க்க ரசிக்கவும் சிரிப்பு தான் வந்தது. ஆமாம், எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்கன்னு அதே பிட்டை என்கிட்டையும் போடாத, கொஞ்சம்தான் அவங்களுக்கே தெரியும், முக்கியமாக இது என கையில் இருந்த கிண்ணத்தை காட்டி கேட்டான். ஓ அதுவா, நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பேசும்போது யாரோ ஃப்ரெண்டு உங்கள் பர்த்டேக்காக ஸ்வீட் பண்ணி தரேன்னு பாயாசம் ஏதோ அவங்க ட்ரை பண்ணி அது ஃப்ளாப் ஆகிடுச்சு, பால் பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதை சாப்பிட்டா என் ஜென்மத்துக்கும் இதை நான் மறந்துடுவேன் போல், ஸோ வீட்டுக்கு நான் வந்து தான் அதை சாப்பிடணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே என்று அவள் கூற அவன் சற்று நினைவு கூர்ந்து பார்த்தான். ஹே, அது சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருக்குமே, அப்போவும் நான் மற்றவங்கக்கிட்ட தானே இதெல்லாமே நான் பேசினேன் என்று அவள் இத்தனை நாள் அதை ஞாபகம் வைத்திருக்கிறாளா என்று வியந்து கேட்டான். ம், ஆமாம், வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கைப்பில் நீங்கள் கால் பண்ணுவீங்களா, எல்லாருமே அன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களே, அப்போ தான் நீங்கள் இதை சொன்னதை நான் கேட்டேன் என்று அவள் பதில் கூறினாள். ம், பரவாயில்லையே, இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்க. ம், சரி சொல், வேறு எப்போவெல்லாம் நான் பேசினதை நீ கேட்டிருக்க என்று ஆர்வமாக கேட்டான். அவளும் தான் கேட்டது, அவன் கூறிய பல விஷயங்கள், அவனுக்கு பிடித்தது பிடிக்காதது என அவள் கேட்டறிந்த வகையில் அனைத்தையும் அவனிடம் கூறினாள். அவனுக்கு இதை கேட்டு மேலும் ஆச்சரியம்தான். இவை அனைத்தும் வீட்டில் மற்றவர்களுடன் தான் பேசினேன் என்றாலும் அவர்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஞாபகம் வைத்திருப்பார்களா என்றால் அது நிச்சயமாக இல்லை என்றுதான் பதில் வரும். ஆனால் இவள் என்று வியந்து எண்ணியவன், நான் உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலா, என்னை பற்றி நீ இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க, எல்லாத்தையுமே வேற ஞாபகமாக வச்சிருக்க என்று அவன் ஒரு எதிர்பார்ப்போடு கேட்க, அதை உணர்த்த முயற்சி செய்ய அபரஞ்சியோ அதெல்லாம் கண்டுகொள்ளாமல், இல்லையே எனக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்னென்ன வேணும்னு நல்லாவே தெரியுமே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்காமல் இருந்தால் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தேவையானதை சரியாக செய்யலைன்னு நீங்கள் கோபப்பட்டு அத்தை சித்திக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, அதனால்தான் உங்களை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அவள் கருமமே கண்ணாக பதில் கூற இதை கேட்டு ஆனதுக்கு கொலை வெறி வராமல் இருந்தால்தான் ஆச்சரியம். நல்லா என்று கை நீட்டி ஏதோ திட்ட வந்தவன் அப்படியே நிறுத்திவிட்டான். அவளுக்கும் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், எதுக்கு கோபப்படுறாருன்னு தெரியலையே என தனக்கு வராத வேலையை அதுதான் மூளையை கசக்கி யோசித்து கொண்டிருந்தாள் அபரஞ்சி. சற்று பொறுத்து நிதானித்தவன், ஓகே முழு பேர் என்ன? அபரஞ்சிதா, வீட்டில் ரஞ்சின்னு கூப்பிடுவாங்க, கோபம் வந்தால் அபரஞ்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க, நீங்களும் ரஞ்சினி கூப்பிடலாம் என அவள் விளக்கமாக கூற அவளை ஒரு லுக் விட்டவன், முடியாது, நான் ஸ்பெஷல் தான், ஸோ உன்னை நான் கூப்பிட்றதும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் இனி நான் உன்னை கூப்பிட போகிறேன் என்று பதில் கூறினான். அவளும் ஓகே இதுவும் நல்லா தானே இருக்குது என்றாள் குதூகலமாக. ஆமாம், வீட்டில் எல்லாரையும் நீ ஒவ்வொரு முறை வச்சு தானே கூப்பிட்ற, என்னென்னு கூப்பிடுவ என்று ஆர்வமாக கேட்டான் ஆனந்த். உங்களை என்னன்னு கூப்பிடுறது என்று யோசித்தவள், வேணும்னா பிரபு அண்ணா, மனோ அண்ணா மாதிரி என்று அவள் முடிக்கும் முன் புறையேற எழுந்து வந்து அவள் வாயை பொத்தினான் ஆனந்த். ஏய்,
என் அம்மா அப்பாவா அத்தை மாமான்னு தானே கூப்பிட்றேன், மாமா பையன் உனக்கு அண்ணனா? இப்படி கூப்பிட்டா எல்லாரும் சிரிக்க தான் போகிறாங்க. சிறுனம் மக்குடி நீ என்று தலையில் தட்டினான். அவளும் முகம் சுருக்கி, அப்படி பார்த்தா மனோ அண்ணா உங்களுக்கும் அண்ணா தானே முறையாகும், அவரை மட்டும் நான் அண்ணான்னு கூப்பிட்றேன், யாருமே அது எதுவும் தப்புன்னு சொல்லலையே என்று அவள் மேலும் ஒரு லாஜிக்கை கேள்வி கேட்க ஆனந்தோ, இந்த கேள்விக்கு ஒன்றும் குறைச்சிடல, இங்கே பாரு அவங்களும் நானும் உனக்கு ஒன்றா, ஒழுங்கா இனிமேல் என்னை நீ மாமான்னு தான் கூப்பிட்ற என்று மிரட்ட, அவளோ அவனை உற்று பார்த்துவிட்டு, இல்லை ஏதோ சரியில்லை நான் கூப்பிட மாட்டேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு உடனே ஓடியே விட்டாள். ஏய் மூஞ்சூறு மாதிரி ஓடுறத பாரு, மவளை சிக்காமல போவ என்றவன் தனக்குள் சிரித்து கொண்டான். இடம் குற்றாலம். இரு மாதங்கள் ஓடிவிட்டது. அன்று அருந்ததி அவளின் தாயுடன் இங்கே வந்ததிலிருந்து இன்று வரை நடந்த அனைத்தையும் எண்ணியபடி சுந்தரம் அமர்ந்திருந்தார். அன்று அருந்ததி கேட்டது போல அவளது அம்மாவை சிகிச்சைக்காக அந்த வைத்தியசாலையில் சேர்த்துவிட்டு அவளையும் அங்கே உரிமையாளரிடம் கூறி பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு தான் வந்தார். பின்னர் ஒரு வாரம் சென்று ஒரு நாள் அவளை விட 1-2 வயது சிறியவனான ஒரு காட்டுவாசி சிறுவனுடன் அருந்ததி மீண்டும் இங்கே வந்தாள். என்னவென்று விசாரித்ததற்கு அவன் தெரியாமல் ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டே காட்டை விட்டு வெளியே வரும் பாதையில் வந்துவிட அவனை முதலில் சிலர் அடித்து விரட்ட முயற்சித்தனர். ஆனால் அவர்களை தடுத்த இருவர் மற்றவர்களை போக சொல்லிவிட்டு அந்த சிறுவனை கையசைத்து அழைத்து சென்றார்கள். அவர்களை கவனித்து பின்தொடர்ந்தால் அருந்ததி. அவனுக்கு சில பழங்களை கையில் கொடுக்க அதை வேகமாக வாங்கி உண்டான சிறுவன். அப்போது அந்த இரு நபர்களும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டால் அருந்ததி, ஏயா ஏகம்பரம், இப்போ எதுக்கு இந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கோம்? அப்படியே அடித்து காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட வேண்டியது தானே? அந்த காட்டுவாசி பயலுங்க நம்மளை அவங்க இடத்துக்கு போக விடுறானுங்களா? ஒரு தடவை உள்ளே போய் உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம், அறக்கணுங்க அவனுங்க. அவங்க இனத்துல இருந்து ஒரு பையனை நம்ம கூட வச்சு பாவம் பார்த்து சீராட்டி வளர்க்க சொல்றியா என்றார் கடுப்புடன். இதை கேட்ட மற்றொருவனும், அதெல்லாம் நான் மறப்பேனா? பேசுனா கூட புரிஞ்சுக்க தெரியாது இவனுங்களுக்கு, இந்த பணம் காசோட மதிப்பு கூட அவனுங்களுக்கு புரியாது தெரியாது. ஆனால் காடே அவங்க இடம் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கானுங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஆம்பளை பொம்பளை சிறுசு பெருசுங்கன்னு ஒரு 30-40 பேர் அங்கே இருப்பானுங்களா? ஆனால் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் நம்மளை எவ்வளோ ஆட்டி படைச்சிருக்கு பானுங்க. இவனுங்களால் நமக்கு எவ்வளவு இழப்பு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஈடுகட்ட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், கண்டிப்பாக இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்னமோ இந்த காடே அவனுங்க ராஜ்யம் மாதிரி எவ்வளோ திமிரு பண்ணுவானுங்க தெரியுமா? இந்த பையனை காணோம்னு அவனுங்களை தேட விடுவோம். 2 நாள் கழித்து இவனோட விரல் கையோ காலை தனித்தனியாக வெட்டி அதை மட்டும் அந்த காட்டுவாசிங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். அந்த எல்லையில் கொண்டு போய் போட்டாலே போதும். 2 நாளைக்கு ஒரு தடவை இதையே மாதிரி பண்ணுவோம். இப்படியே ஒரு வாரம் விட்டு இந்த பையனை கொன்று அவனுங்க அடித்து சாப்பிட்ற மிருகங்களுக்கு நாம் இவனை இறையாக போடுவோம். அப்போ அவனுங்களுக்கு புரியும் மிருகங்களை விட அவனுங்க கொடூரமானவங்களா இல்லை நம்மளான்னு என்று குரோதத்துடன் கூறிக்கொண்டிருந்தான். இதை கேட்டவனும் சற்று நடுங்கித்தான் போனான். பின் அவனுக்கும் உண்மைதான், இவனுங்களுக்கு தான் நம்ம பாஷை தான் வராதே புரியாது. ஆனால் தூரத்துலேருந்து அடித்து அதே மாதிரி வழியாக அவனுங்களுக்கு திருப்பி கொடுத்தா அவனுங்க உணர்ச்சிகளோடு விளையாடும் போது இதே மாதிரி அவனுங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல? நம்மக்கிட்ட விளையாட இல்லை, நம்ம முன்னாடி வர்றதுக்கே இனிமேல் அவனுங்க யோசிக்கணும் என்று அவனும் அதையே ஆமோதித்தபடி கூறிக்கொண்டிருந்தான். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தால் அருந்ததி. அந்த சிறுவனை ஒரு அறையில் இருவரும் அடைத்துவிட்டு வெளியே வந்தனர். எப்படியும் அவன் காப்பாத்துங்கனெல்லாம் கத்த மாட்டான், அப்படியே அவன் வெளியில் வந்தாலும் மற்ற மனுஷங்க இவனை அடித்து கல்லால் அடித்து துரத்திடுவானுங்க. போனாலும் சுற்றி முற்றி இவன் வேறு ஏதாவது வழியில் போயிடுவான், எங்கே பார்த்தாலும் ஆளுங்க விட மாட்டானுங்க. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் நம்பி வெளியே போகலாம், நாளைக்கு வந்து இவனை பார்த்துக்கலாம் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டே அவ்விடம் விட்டு சென்று விட்டனர் அவ்விருவரும். அருந்ததி இவர்கள் சென்ற பின் அந்த சிறுவன் அடைத்து வைத்த இடத்திற்கு வேகமாக வந்தாள்.